நியூஸ் சன் நியூஸ் பிளஸ் யூடியூபியின் வெள்ளிக்கிழமைக்கான பிரதான செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாள் விரிவான செய்திகளின் பக்கம் அவதானத்தை செலுத்துவதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். மக்களே முதன்மையானவர்கள், இதுவே கொள்கை என்கிறார் ஜனாதிபதி. மீண்டும் ஞாயிறன்று முடக்கப்படுகிறது நாடு. சமூக இடைவெளியை மறந்து தொண்டமானின் இறுதி ஊர்வலத்தில் மக்கள் வெள்ளம். தமிழ் முஸ்லிம் கட்சிகளின் ஆதரவு இல்லாமல் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பெறுவோம், எஸ்பி கக்கெரிப்பு. போலி தகவலினால் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு அழைக்கப்பட்டார் சரத் பொன்சேகா. அரிய வகை கருஞ்சிறுத்தை போராடி மரித்தது. கொரோனாவின் மீள் வருகையினால் திறக்கப்பட்ட பாடசாலைகளுக்கு தென்கொரியாவில் பூட்டு. மறைந்த அமைச்சர் ஆறுமுகன் துண்டமானினுடைய இறுதிக் கிரியைகள் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருக்கின்ற நிலையில் நுவரெலியா மாவட்டத்துக்கு விதிக்கப்பட்டிருக்கின்ற ஊரடங்கு சட்டம் தொடர்பான விசேட அறிக்கை தற்பொழுது வெளிவந்திருக்கிறது. அந்த தகவலின் பக்கம் முதலில் நாங்கள் அவதானத்தை செலுத்துகின்றோம். இன்று நள்ளிரவு 12 மணி முதல் நுவரெலியா மாவட்டத்துக்கு ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாடளாவிய ரீதியில் ஊரடங்கு சட்டம் அமுலில் இருக்கும் என ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இதன் பின்னர் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டதன் பிரகாரம் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்படும் என ஜனாதிபதியினுடைய ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. கொரோனா வைரஸ் பரவலுக்கு மத்தியில் எத்தகைய சிரமங்களை எதிர்கொண்டாலும் மக்களே முதன்மையானவர்கள் என தமது கொள்கையில் மாற்றம் ஏற்படாது என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அபிவிருத்திக்கான நிதியுதவி குறித்த உயர்மட்ட காணொலி மாநாட்டில் உரையாற்றிய போதே ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ இந்த விடயத்தை குறிப்பிட்டார். கோவிட் மற்றும் அதற்கு பின்னரான காலங்களில் அபிவிருத்திக்கான நிதியுதவி குறித்த உயர்மட்ட காணொலி மாநாடு நேற்றைய தினம் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது. ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர், கனடா மற்றும் ஜமைக்கா நாடுகளின் பிரதமர்களால் இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதன்போது பல நாட்டினதும் தலைவர்கள் தமது நாட்டின் கோவிட் மற்றும் அதற்கு பின்னரான காலங்களில் அபிவிருத்திக்கான திட்டங்களையும் முன்வைத்தனர். The coronavirus is still posing many puzzles to us, but one thing is pretty obvious, and that autour d'elle, la communauté financière, publique et privée, international cooperation, common vision. As we meet today, we face the greatest. இதன்போது உரையாற்றிய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ, global trade, tourism, investments, and employment have come to a standstill. உலகளாவிய வர்த்தகம், சுற்றுலா முதலீடுகள் மற்றும் வேலைவாய்ப்பு ஆகியவை ஸ்தம்பிதமடைந்துள்ளது. தொற்று நோய் நிலைமையானது நிலையான வர்த்தகங்கள் மற்றும் பொருளாதாரங்களை திடீரென சீர்குலைத்து நிலையற்ற தன்மையை ஏற்படுத்தியுள்ளது. உண்மையான பொருளாதாரம் மேலும் வருமானம் மற்றும் வேலைவாய்ப்பை உருவாக்குவதில்லை என்பதால் அரசின் வருமான பற்றாக்குறையை முறையாக குறைத்து வரும் நாடுகள் பின்னடைவை சந்தித்துள்ளது. வீழ்ச்சியடைந்து வரும் போக்கில் இருந்த கடன் தலைகள் மாற்றத்தை கண்டுள்ளது. செயற்படாத சொத்துக்கள் உயர்ந்து திரவத்தன்மை நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளதால் வங்கித்துறையும் பாதிக்கப்பட்டுள்ளது. முழு சேமிப்பு முதலீட்டு சமன்பாடு சரிவடைந்துள்ள காரணத்தினால் அபிவிருத்திக்கு நிதியளித்தல் என்பது உலக பொருளாதாரத்துக்கு பொருத்தமான தலைப்பாக உள்ளது. தொழிலாளர் வருமானம், ஏற்றுமதி சார்ந்த வருமானம், சுற்றுலா மற்றும் அதனுடன் தொடர்புபட்ட சேவைகள் மூலம் இலங்கையின் பிரதான பரிமாற்ற வழிகள் எமது உண்மையான பொருளாதாரத்தை பாதித்துள்ளன. தாம் மிகவும் மதிக்கும் ஒரே சொத்து மனித அபிவிருத்தி என்பதால் எத்தகைய சிரமங்களை எதிர்கொண்டாலும் மக்களே முதன்மையானவர்கள் என்ற எமது கொள்கையில் மாற்றமில்லை. Is a topic of relevance in the global economy. Loss of employment and livelihood is large. ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் கீழ் வேட்புமனுக்களை தாக்கல் செய்த 99 ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்களின் கட்சி உறுப்புரிமையை நீக்க ஐக்கிய தேசிய கட்சி தீர்மானித்துள்ளது. இன்று இடம்பெற்ற ஐக்கிய தேசிய கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர் வஜிராபே வர்தன தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியில் வேட்புமனு தாக்கல் செய்த ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 99 பேரின் கட்சி உறுப்புரிமையே இவ்வாறு ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதுகுறித்து கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் ஐக்கிய தேசிய கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்தில் இன்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. கூட்டத்தில் எடுத்த முடிவுக்கு செயற்குழு இன்று ஏகமனதாக அனுமதியும் அளித்துள்ளது.
සජාතික පක්ෂ ව්‍යවස්ථාව අනුව යම් කිසි පිරිසක් සජාතික පක්ෂණය පෝෂණය නොකර වෙනත් දේශපාලන පක්ෂයක් පෝෂණය කරනවා නම් ඒ අයගේ සියලු දෙනාගේම නමින් ඒ සමාජිකයන්ගේ සමාජිකත්වයේ තහනම් කරා කොහොමද එයාගේ තනතුරු දෙසැම්බර් 31 වෙනිදා වෙනකොට අහුසි වෙලා තිබුණා විශේෂ තීන්දුව තමයි සජාතික පක්ෂ ව්‍යවස්ථාවට අනුකූල නොවන අන්දමින් කටයුතු කරපු සියලු දෙනාගේ සමාජිකත්වයේ අහුසි වෙලා නැහැ කියලා කියනවනේ නැහැ මත් දුම්බන් ධර්ම මහතා ඔබතුමා එහෙම ගන්න බලයක් නැහැ කියනවා ඔහු දැන් වෙන දේශපාලන පක්ෂික සමාජිකයෙක් නේ තවම අපිට එහෙම කිසිම ලිපියක් ලැබිලවත් කිසිම දැනුම් දීමක්වත් කළා නැහැ එවරයිනුම් ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழுவை பிரதிநிதித்துவப்படுத்தும் பெரும்பாலான உறுப்பினர்கள் ஐக்கிய மக்கள் சக்தியில் இருப்பதனால் இத்தீர்மானத்தை ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழுவில் நிறைவேற்ற முடியாது என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டாரு நேற்று தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது சஜாதிக பட்ச குற்றாதிகாரி மண்டலை தீர்ந்து கலாம் ஈட பசே தமாய் சஜாதிக பட்ச அது துளு பிரிசாக் சஜாதிக பட்சே நமத் போர்ட் எகத் அலியத் விதரத் ஐதி கரகனி இன்னோ ஜனதாவ புத தீந்துவதே மகாமதிவா பொது தேர்தலில் தமிழ் முஸ்லிம் கட்சிகளின் எந்த ஆதரவும் இல்லாமல் மூன்றில் இரண்டுக்கும் அதிகமான ஆசனங்களை இம்முறை ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன கட்சி பெற்றுக்கொள்ளும் என முன்னாள் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் பி திசாநாயக்க கருத்து தெரிவித்துள்ளார் அந்த பலத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அரசாங்கம் இப்பொழுது உருவாகி இருக்கிறது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் තාම පහසුවෙන් අපට පළවෙනි වතාවට 3/2 ඉලක්කයට සුළු ජාතික පක්ෂ නැති 3/2 ඉලක්කයට යන්න පුළුවන් ආණ්ඩුවක් ගොඩනැගීමින් තියෙනවා අපිට දිනන්න පුළුවන් නම් අපි ඉලක්ක කරනවා මේ සැරේ නුවරඑළිය දිනන්න අපි අම්පාර දිනන්න තිරිකුණාමලේ දිනන්න ඒ වගේම අපි උත්සාහ කරනවා වවුනියාව දිනන්න මේ ආසන ටික දිනුවොත් මේ ඩිස්ත්‍රික්ක ටික අපි 135කට විතර යනවා ඒ වගේම මේකෙදි විශාල මර බයකින් පසු වෙනවා අර හැමදාම බලේ හිටපු මුස්ලිම් ජනතාව විකුණන් කාපු රිෂාඩ් බදුද්දීන් ඔය රවුෆ් හකින් වගේ අය මේකට සාල ගැටලුවක මේ අය ඉන්නලා හිතන්නේ කොහොම හරි මේ ඡන්දය අවලංගු කරලා නාම යෝජනා අවලංගු කරලා ආපහු නාම යෝජනා දෙන්න පුළුවන් නම් කොහොම හරි මේ රනිල්ලාගේ කාණ්ඩේ මේ දෙකොල්ල එකට එකතු කරලා අපිට ශක්තිමත් මැතිවරණයකට ශක්තිමත්ව යන්න පුළුවන් වෙයි කියලා තමයි කට්ටිය හිතන්නේ මේ උත්සාහය ගන්න අතර ඒ කට්ටිය මේ පැත්තෙන් මට පේන විදිහට බොහෝම ඉක්මනින් මේ සියලු இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் தலைவரும் அமைச்சருமான ஆறுமுகன் தொண்டமானின் பூதவுடல் ரம்புடை வெவன்டனில் உள்ள அவரது இல்லத்தில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது பெருந்திரளான மக்கள் அவரது பூதவுடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் மறைந்த அமைச்சர் ஆறுமுகம் தொண்டமானின் பூதவுடல் இன்று காலை கொழும்பிலிருந்து ரம்புடையில் உள்ள அவரது இல்லத்திற்கு எடுத்து செல்லப்பட்டது இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான விசேட விமானத்தில் அவரது பூதவுடல் கம்பலைக்கு எடுத்து செல்லப்பட்டது அதன் பின்னர் அங்கிருந்து தரை வழியாக ரம்புடைக்கு எடுத்து செல்லப்பட்டு அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது அமைச்சர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் பலரும் இதன்போது பங்கேற்றிருந்தனர் அமைச்சரின் பூத உடல் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்ட போது பெரும் எண்ணிக்கையிலான பொதுமக்கள் கண்ணீர் மல்க மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் ஆயிரக்கணக்கானோர் ஊர்வலத்தில் இணைந்திருந்தனர் இராணுவத்தினர் பாதுகாப்பு வழங்கியிருந்தனர் ஆறுமுகன் தொண்டமானின் பூத உடல் கொண்டு செல்லப்பட்ட வீதிகளில் உள்ள வர்த்தக நிலையங்களும் மூடப்பட்டிருந்தன வீதியெங்கும் வெள்ளை கொடிகள் பறக்கிவிடப்பட்டிருந்ததுடன் அமைச்சருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் பதாதைகளும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன மறைந்த அமைச்சர் ஆறுமுகன் தொண்டமானின் பூத உடல் நாளை சனிக்கிழமை காலை 7:30 அவரது இல்லத்திலிருந்து லபுக்கலை நுவரலியா நானுபோயா லிந்துல தலவாக்கலை வழியாக கொட்டக்கலை CLF வளாகத்திற்கு எடுத்து செல்லப்பட உள்ளது நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 1:30 கோட்டக்கலை CLF வளாகத்திலிருந்து ஹைட்டன் டிகோயா வழியாக நோர்வுட் சௌமியமூர்த்தி தொண்டமான் விளையாட்டரங்கிற்கு பூத உடல் எடுத்து செல்லப்படும் அன்றைய தினம் மாலை 4 மணியளவில் இறுதி கிரியைகள் நடைபெறும் என இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அறிவித்துள்ளது அமரர் ஆறுமுகன் தொண்டமானின் இறுதி கிரியைகள் பூரண அரச மரியாதையுடன் நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது Thank you.
வந்து பேரிழப்புன்னு நினைக்கிறோம். ஏன்னு சொன்னால் வந்து மலையத்துக்கு வந்து இளைஞர்களுக்கோ சமுதாயத்துக்கோ வந்து ஒரு ஊன்றுகோலாகவும் உறுதுணையாகவும் இருந்த ஒரே ஒரு உத்தமமான தமிழன் அப்படின்னு சொன்னால் நம்ம தலைவன் தங்க தலைவன் மட்டும்தான். எங்கள் தலைவனுக்கு எங்களால் முடிஞ்ச ஆழ்ந்த அனுதாபங்களில் எங்கள் இளைஞர்களோட எங்கள் மக்களோட பொதுவாக சொல்ல போனால் இன்றைக்கி மலையத்தில் ஒரு மாபெரும் ஒரு தலைவரை இழந்திருக்கோம். எங்களுக்கு ஒரு தந்தை இழந்த மாதிரி ஒரு உணர்வு இருக்குது. இந்த மாதிரி ஒரு இழப்பை ஈடு செய்கிறதுக்கு எங்களால் முடியாது. அதனால் முழு மலையகமே இன்னைக்கு ஒரு சோகமயமாக இருக்குது. இதேவேளை அமைச்சர் ஆறுமுகன் தொண்டமானின் பூத உடலுக்கு நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் அஞ்சலி செலுத்தப்பட்டது. அவரது பூத உடல் அடங்கிய பேழை அரசு மரியாதையுடன் பொறுப்பேற்கப்பட்டு நாடாளுமன்ற வளாகத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச, பிரதமர் மஹிந்த ராஜபக்ச, அமைச்சர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், வெளிநாட்டு தூதுவர்கள், நாடாளுமன்ற அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் அஞ்சலி செலுத்தினர். அமைச்சர் ஆறுமுகன் தொண்டமானின் மறைவையொட்டி மலையகமெங்கும் வெள்ளைக்கொடிகள் பறக்கவிடப்பட்டுள்ளன. அத்துடன் தொழிலாளர்களின் வருகையிலும் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் நூரெலியா மாவட்டத்திற்கு இன்று நள்ளிரவு 12 மணி முதல் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட உள்ளதாக ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இதேவேளை எதிர்வருகின்ற 31 தேதியான ஞாயிற்றுக்கிழமை நாட்டின் சகல மாவட்டங்களிலும் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கும் என்றும் ஜனாதிபதியினுடைய ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. அதன் பின்னர் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டதன் பிரகாரம் ஊரடங்கு சட்டம் அமலில் இருக்கும் என்றும் ஜனாதிபதியினுடைய ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது. இதேவேளை நேற்று இரவு 10 மணி முதல் அதிகாலை 4 மணி வரையில் ஊரடங்கு சட்டத்தினை மீறிய 143 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாடு முழுவதும் நேற்று இரவு 10 மணி முதல் அமல்படுத்தப்பட்ட ஊரடங்கு சட்டம் இன்று அதிகாலை 4 மணியுடன் தளர்த்தப்பட்டுள்ளது. இதனிடையே எதிர்வரும் 31 தேதி நாடு முழுவதும் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட உள்ளது. எதிர்வரும் ஜூன் மாதம் 1 தேதி முதல் ஜூன் மாதம் 3 தேதி வரையில் அனைத்து மாவட்டங்களிலும் இரவு 10 மணி முதல் மறுநாள் அதிகாலை 4 மணி வரையில் ஊரடங்கு சட்டம் அமலாக்கப்படும். பின்னர் ஜூன் மாதம் 4 மற்றும் 5 தேதிகளில் நாடு முழுவதும் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட உள்ளது. எதிர்வரும் ஜூன் மாதம் 6 தேதி முதல் சகல மாவட்டங்களிலும் மீள் அறிவித்தல் வரையில் இரவு 10 மணி முதல் மறுநாள் அதிகாலை 4 மணி வரையில் ஊரடங்கு சட்டம் அமலாக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மற்றும் கம்பா தவிர்ந்த ஏனைய அனைத்து மாவட்டங்களுக்கும் இடையிலான போக்குவரத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதற்காக நாடளாவிய ரீதியில் அமல்படுத்தப்பட்டிருந்த ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்டுள்ள போதிலும் வைரஸ் பரவல் இன்னும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்படவில்லை. இதனால் வீட்டை விட்டு வெளியேறும் அனைவரும் முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும், ஒவ்வொரு நபரும் அவர்களுக்கிடையில் 1 மீட்டர் இடைவெளியை பேண வேண்டும் என்றும் சுகாதார பிரிவு அறிவுறுத்தியுள்ளது. அதற்கமைய இந்த அறிவுறுத்தலுக்கு புறம்பாக செயற்படும் நபர்களை கைது செய்வதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் நேற்று அதிகாலை 4 மணி தொடக்கம் இரவு 10 மணி வரையிலான காலப்பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கைகளின் போது 168 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதற்கமைய கடந்த செவ்வாய் முதல் வியாழக்கிழமை இரவு 10 மணி வரை 709 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 45 வாகனங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. மார்ச் மாதம் 20 தேதி முதல் இன்று அதிகாலை 4 மணி வரையிலான காலப்பகுதியில் ஊரடங்கு உத்தரவை மீறிய குற்றச்சாட்டில் 66,662 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த காலப்பகுதியில் 18,778 வாகனங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை மார்ச் மாதம் 18 தேதி தொடக்கம் இன்று வரையிலான காலப்பகுதியில் ஊரடங்கு உத்தரவை மீறிய 22,591 பேருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இவர்களில் 9,067 பேருக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது. பிரித்தானியாவிலிருந்து 221 இலங்கையர்கள் இன்று நண்பகல் நாடு திரும்பியுள்ளனர். இலங்கையில் சிக்கியிருந்த இந்திய பிரஜைகள் 176 பேருடன் முதலாவது விஷேட ஏர் இந்தியா விமானம் இன்று கொழும்பிலிருந்து மும்பை, புவனேஸ்வர் மற்றும் கொல்கத்தா ஆகிய நகரங்களை நோக்கி புறப்பட்டது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸிற்கு சொந்தமான யூஎல் 1504 என்ற சிறப்பு விஷேட விமானம் மூலம் குறித்த 221 பேரும் பிரித்தானியாவிலிருந்து இன்று நண்பகல் 12:25 மணியளவில் கட்டுநாயக்க பண்டாரநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளனர். குறித்த அனைவரும் கிருமி தொற்று நீக்கம் செய்யப்பட்டு தனிமைப்படுத்தல் முகாம்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
இதேவேளை கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக பெலாரஸில் தங்கியிருந்த 277 இலங்கையர்கள் நேற்றிரவு நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டனர். பெலாரஸ் மின்ஸ்க் நகர் விமான நிலையத்தில் இருந்து வந்த ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு சொந்தமான UL 1206 என்ற ரக விசேட விமானத்தில் குறித்த இலங்கை பயணிகள் நேற்றிரவு 11:45 மணியளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தனர். இவ்வாறு வந்திறங்கிய இலங்கையர்கள் கிருமி தொற்று நீக்கம் செய்யப்பட்டு அவர்கள் தனிமைப்படுத்தல் நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் மூலம் 120 பயணிகள் இன்று காலை லண்டனின் ஹீத்ரோ விமான நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். இந்திய பிரஜைகளை சொந்த நாட்டிற்கு அழைத்து செல்லும் வந்தே பாரத் நோக்கின் முதற்கட்டமாக இன்று 176 இந்தியர்கள் இந்தியாவிற்கு அழைத்து செல்லப்பட்டனர். இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பாக்லே பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் இந்திய பயணிகளுடன் உரையாடியதுடன் அவர்களின் பாதுகாப்பான பயணத்திற்காக வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருந்தார். இந்நிலையில் கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகராலய அதிகாரிகள் வீடு நோக்கிய இந்த பயணம் தொடர்பாகவும் இந்தியாவை சென்றடைந்ததும் பின்பற்ற வேண்டிய சுகாதார நெறிமுறைகள் குறித்தும் விளக்கம் அளித்திருந்தனர். மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பும் இந்த பயணிகள் இந்தியாவுக்கான பயணத்துக்கு முன்னதாக இரு அரசாங்கங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்திருந்தனர். இந்திய பிரஜைகளை சொந்த நாட்டிற்கு அழைத்து செல்லும் செயற்பாடுகளின் தொடர்ச்சியாக இந்திய கடற்படை கப்பலான INS ஜலஸ்வா ஜூன் மாதம் 1 கொழும்பிலிருந்து தூத்துக்குடியை நோக்கி பயணிக்க உள்ளது. இந்த கப்பலில் கிட்டத்தட்ட 700 இந்திய பிரஜைகள் பயணிக்க உள்ளனர். வந்தே பாரத் நோக்கின் கீழ் வெளிநாடுகளில் சிக்கியிருக்கும் இந்தியர்களை திருப்பி அழைத்து வருவதற்காக இந்திய கடற்படை கப்பல்களின் சேவையான சமுத்திர சேது திட்டத்தின் கீழ் இந்த கப்பல் பயணம் மேற்கொள்ளப்படுகின்றது. நாடு திரும்ப முடியாமல் இலங்கையில் தங்கியிருக்கும் இந்தியர்கள் இதுவரையில் தம்மை இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் பதிவு செய்ய தவறியிருப்பின் கீழ்வரும் இணையதளத்தில் பதிவு செய்யுமாறு கோரப்படுகின்றார்கள். திரும்ப முடியாமல் இலங்கையில் தங்கியிருக்கும் இந்திய பிரஜைகள் பொறுமையை பேணுமாறும் இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் இணையதளம் மற்றும் சமூக ஊடகங்களில் பதிவிடப்படும் அறிவித்தல்களை அறிந்து கொள்ளுமாறும் இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் கோரிக்கை விடுத்துள்ளது. யூடிவியின் மாலை நேர பிரதான செய்தி அறிக்கை தொடர்பான உள்நாட்டுச் செய்திகள். COVID-19 தொற்றினால் பாதிக்கப்பட்ட மேலும் 10 பேர் சற்று முன்னர் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. இந்நிலையில் இலங்கையில் COVID-19 தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களினுடைய மொத்த எண்ணிக்கை 1540 உயர்வடைந்துள்ளது. இவர்களில் 776 பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நாட்டில் நேற்று அடையாளம் காணப்பட்ட கொரோனா தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை 61 பதிவாகியுள்ளதாக ராணுவ தளபதி சவீந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இவர்களில் 26 பேர் கடற்படை வீரர்கள் என்பதோடு ஏனைய 35 பேரும் வெளிநாடுகளில் இருந்து நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டு தனிமைப்படுத்தல் நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டவர்கள் ஆவர். இந்த 35 பேரில் 18 பேர் குவைத்திலிருந்தும் ஏனைய 17 பேர் துபாயிலிருந்தும் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டவர்கள். குவைத்திலிருந்து இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட 466 பேரில் இதுவரை 322 பேர் கோவிட் தொற்றாளர்களாக இன காணப்பட்டுள்ளனர். இதுவரை வெளிநாடுகளில் இருந்து நாட்டிற்கு வருகை தந்து தனிமைப்படுத்தல் மையங்களில் கோவிட் தொற்றாளர்களாக இன காணப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 419 அமைந்துள்ளது. இதேவழி கோவிட் வைரஸை கண்டறிவதற்காக இலங்கையில் 60,878 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சுகாதார மேம்பாட்டு பணியகம் அறிவித்துள்ளது. நேற்றைய தினம் 1713 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் அனில் ஜா சிங்க தெரிவித்துள்ளார். இன்று மாலை 6 வரையிலான நிலவரப்படி இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை 1530 உயர்வடைந்துள்ளது. இவர்களில் 766 பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 754 பேர் தொற்றிலிருந்து பூரணமாக குணமடைந்துள்ளனர். கோவிட் வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களில் 753 பேர் கடற்படை மற்றும் கடற்படை வீரர்களுடைய குடும்ப அங்கத்தவர்களாக உள்ளனர். கடற்படை வீரர்களில் 361 பேர் பூரணமாக குணமடைந்துள்ளனர். கோவிட் தொற்றுக்குள்ளான 717 கடற்படை வீரர்களில் 356 பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் நாடளாவிய ரீதியிலுள்ள வைத்தியசாலைகளில் மொத்தமாக 766 பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கோவிட் தொற்று இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் 75 பேர் நாடளாவிய ரீதியிலுள்ள வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். முன்னாள் அமைச்சர் ஃபீல்ட் மார்ஷல் சரத் ஃபொன்சேகா குற்றப்புலனாய்வு பிரிவில் இன்று வாக்குமூலம் ஒன்றை வழங்கினார். இலங்கையில் COVID-19 தொற்றுக்கு உள்ளானோர் மற்றும் பலியானோர் தொடர்பில் அவர் வெளியிட்ட கருத்து தொடர்பிலேயே வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது.
இலங்கையில் கொரோனா தொற்றுக்கு உள்ளானவர்கள் மற்றும் சரத் பொன்சேகா கடந்த மார்ச் மாதம் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டிருந்தார். அது தவறானது என அதற்கு பின்னர் அவர் தெரிவித்திருந்தார். எனினும் அவரது கருத்து தொடர்பிலான முறைப்பாட்டுக்கு அமைவாக குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு இன்று அழைக்கப்பட்டிருந்தார். அவரிடம் சுமார் ஒரு மணித்தியாலம் வாக்குமூலம் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது. இதுகுறித்து சரத் பொன்சேகாவின் அலுவலக உத்தியோகத்தர்களிடம் ஏற்கனவே குற்றப்புலனாய்வு பிரிவினரால் வாக்குமூலங்கள் பெறப்பட்டிருந்தன. இதுகுறித்து சரத் பொன்சேகா இவ்வாறு கருத்து வெளியிட்டார். மாத்து தாசே மாத்தியம் வத்தியலா மகே ரசி மாலா வத்திபுனா ஏ விரலா மார்த்து பாலோ மார்ச் 16 தேதி நான் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தேன். எனக்கு கிடைத்த தகவல்களுக்கு அமைய நாட்டில் கொரோனா வைரஸ் காரணமாக 3 உயிரிழந்துள்ளதாகவும் 40 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அப்போது தெரிவித்திருந்தேன். எங்களுக்கு உத்தியோகபூர்வ தகவல்கள் கிடைக்கவில்லை. ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் வெளியான பகிரப்பட்ட தகவல்களை கொண்டே நான் அவ்வாறான கருத்தை வெளியிட்டேன். இது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இல்லை என ஊடகவியலாளர் ஒருவர் என்னிடம் கேள்வி எழுப்பினார். நான் ராணுவ தளபதிக்கு அழைப்பை மேற்கொண்டு விவரங்களை கேட்டேன். உயிரிழப்புகள் ஏற்படவில்லை என அவர் எனக்கு தெரிவித்தார். நான் தெரிவித்த கருத்தை வெளியிட வேண்டாம் என ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட அனைத்து ஊடகவியலாளர்களுக்கும் உடனடியாக எனது செயலாளர் ஊடாக கேட்டுக்கொண்டேன். அதன் பிறகு நான் தெரிவித்த கருத்து தொடர்பில் மறுப்பு வெளியிட்டேன். ஆயினும் முறைப்பாட்டுக்கு அமைவாக இன்று வாக்குமூலம் வழங்குவதற்கு வருமாறு குற்றப்புலனாய்வு பிரிவினர் அறிவுறுத்தியிருந்தனர். இந்த விடயம் தொடர்பில் எனது அலுவலக பணியாளர்களிடமும் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது. අපි පැවසු වෙනු පස්සේ පත්‍රවල වැටුනේ නැතුවත් චතුරාල්ලිස් මුල් පිටුවයකට අරගෙන දෙරණේ 17 වෙනිදා ඕක ගැන කතා කරා. ரத்தினபுரி கஹவத்தையில் வீடொன்றிலிருந்து 14 நாகப்பாம்பு குட்டிகள் மீட்கப்பட்டுள்ளன. இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதேவேளை கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக லட்சப்பாணு தோட்டத்தில் பிடிக்கப்பட்ட கருஞ்சிறுத்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளது. கஹவத்த கல்லல்ல பகுதியில் NW லீலா ரத்ன என்பவரின் வீட்டின் அடித்தளத்திலிருந்து இந்த பாம்பு குட்டிகள் மீட்கப்பட்டுள்ளன. கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு குறித்த வீட்டிற்கு அருகில் மிக நீளமான நாகப்பாம்பு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து அந்த பாம்பு கிராம மக்களால் காட்டுக்குள் விடப்பட்டுள்ளது. இந்நிலையில் வீட்டின் அடித்தளத்திலிருந்து நாகப்பாம்பு குட்டிகள் வெளிவருவதை உரிமையாளர் அவதானித்துள்ளார். அந்த இடத்திலிருந்து 14 நாகப்பாம்பு குட்டிகள் மீட்கப்பட்டுள்ளன. இவை காட்டுப்பகுதியில் விடப்பட்டதாக வீட்டின் உரிமையாளர் தெரிவித்துள்ளார். இதேவேளை நல்ல தண்ணி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட லக்ஸபண்ண தோட்டத்தில் வாழாமல்லை பகுதியில் கடந்த 26 தேதி காலை கம்பி வலையில் சிக்கிய நிலையில் கடும் போராட்டத்துக்கு மத்தியில் உயிருடன் பிடிக்கப்பட்ட கருஞ்சிறுத்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உடவளவை யானைகள் பராமரிப்பு நிலையத்தில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த குறித்த கருஞ்சிறுத்தை இன்று அதிகாலை உயிரிழந்ததாக வனவிலங்கு பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். கருஞ்சிறுத்தை பூரணமாக குணமடைந்த பின்னர் வனத்தில் விடுவிக்கப்படும் என அதிகாரிகள் முன்னர் தெரிவித்திருந்த நிலையில் இன்று சிகிச்சை பலனின்றி கரும்புலி உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பின் பல பிரதேசங்களில் நாளை காலை 9 முதல் 18 மணித்தியாலங்கள் நீர்விட்டு அமுல்படுத்தப்பட உள்ளது. கொழும்பின் பல பிரதேசங்களில் நாளை காலை 9 தொடக்கம் 18 மணித்தியாலங்கள் நீர்வீட்டு இடம்பெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை இதனை தெரிவித்துள்ளது. கொழும்பு 2, கொழும்பு 3, கொழும்பு 7, கொழும்பு 8, கொழும்பு 10, கொழும்பு 9 போன்ற பிரதேசங்களில் இவ்வாறு நீர்வீட்டு இடம்பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை கொழும்பு 1 குறைந்த அளவிலான நீர் விநியோகிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொது தேர்தல் திகதியை சவாலுக்கு உட்படுத்தி தாக்கல் செய்யப்பட்டுள்ள அடிப்படை உரிமை மனுக்கள் மீதான விசாரணைகள் எதிர்வரும் திங்கட்கிழமை வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. பொது தேர்தலை எதிர்வரும் ஜூன் மாதம் 20 தேதி நடத்துவதாக அறிவித்து வெளியிடப்பட்ட வர்த்தமானி மற்றும் நாடாளுமன்றத்தை கலைப்பதாக வெளியிடப்பட்ட வர்த்தமானி ஆகியவற்றை ரத்து செய்யுமாறு கோரி உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த அடிப்படை உரிமை மனுக்கள் மீதான விசாரணை 9 நாளாக இன்று காலை ஆரம்பமாகியது. இந்த மனுக்கள் மீதான விசாரணை பிரதம நீதியரசர் ஜெயந்த ஜெயசூரியவின் தலைமையில் உயர்நீதிமன்ற நீதியரசர்களான புவனக அலுவிகார சிசிர டி அஃப்ரோ, பிரியந்த ஜெயவர்தன, விஜித் மலலகுட் ஆகிய 5 குழாமினால் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. சட்டத்தரணி சரித குணரத்ன மாற்றுக் கொள்கைகளுக்கான மத்திய நிலையம், ஊடகவியலாளர் விக்டர் ஐவன்,
ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட 7 தரப்பினர் படி உரிமை மீறல் மனுவை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தனர். தேர்தல் நடத்துவதாக அறிவிக்கப்பட்ட தினம் தொடர்பில் சட்டத்தரணி சரித குணரத்னவினால் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை தொடரப்போவதில்லை என கடந்த வாரம் அன்றுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. இதேவேளை இந்த மனுக்களின் பிரதிவாதிகளாக சட்டமா அதிபர், தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய, உறுப்பினர்களான ஜனாதிபதி சட்டத்தரணி நளின் அபிசேகர, பேராசிரியர் ரத்னஜீவன் ஹூல், ஜனாதிபதியின் செயலாளர் பி பி ஜெயசுந்தர, சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அனில் ஜாசிங் ஆகியோர் பெயரிடப்பட்டுள்ளனர். ஜப்பானில் COVID-19 தொற்று காரணமாக அமுலில் இருந்த அவசர நிலை நீக்கப்பட்டதன் பின்னர் அந்நாட்டின் தென்பகுதியில் மீண்டும் COVID-19 தொற்று பரவ தொடங்கியுள்ளது. இதேபோல தென்கொரியாவில் 200 அதிகமான பாடசாலைகள் திறக்கப்பட்ட 2 நாட்களிலேயே மீண்டும் மூடப்பட்டுள்ளன. தென்கொரியாவில் கொரோனா தொற்று அதிகரித்துள்ளதால் அங்கு 200 மேற்பட்ட பாடசாலைகள் திறக்கப்பட்ட 2 நாட்களில் மீண்டும் மூடப்பட்டுள்ளது. அங்கு கடந்த 24 மணி நேரத்தில் 56 புதிய கொரோனா தொற்று நோயாளர்கள் கண்டறியப்பட்டுள்ளனர். மக்கள் நெருக்கம் அதிகம் உள்ள பகுதிகளில் இந்த தொற்று ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஜப்பானில் கொரோனா காரணமாக அமுலில் இருந்த அவசர நிலை நீக்கப்பட்ட பிறகு அந்நாட்டின் தென்பகுதியில் மீண்டும் கொரோனா பரவ தொடங்கியுள்ளது. கடந்த சில நாட்களில் 22 பேருக்கு தொற்று ஏற்பட்டுள்ளது. அங்கு தொற்றை கட்டுப்படுத்த ஜப்பான் அரசு ஒரு குழுவை அனுப்பியுள்ளது. சமீபத்தில் ஜப்பான் பிரதமர் தேசிய அவசர நிலையை நீக்கினார். அதைத் தொடர்ந்து பல மாநில ஆளுநர்களும் கட்டுப்பாடுகளை தளர்த்தினர். இதேவேளை பிரேசிலில் ஒரே நாளில் 24,000 அதிகமானோர் கொரோனா வைரஸ் தாக்கத்துக்கு உள்ளாகியுள்ளனர். அமெரிக்காவைத் தொடர்ந்து பிரேசில் 2 இடத்தில் உள்ளது. பிரேசிலில் கொரோனா தொற்று பாதிப்பு எண்ணிக்கை 400,000 தாண்டியுள்ளது. இதேபோல் பிரேசிலில் கொரோனா வைரஸுக்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 27,000 நெருங்கியுள்ளது. கொரோனாவினால் இருந்து குணமடைந்தோர் எண்ணிக்கை 193,000 தாண்டியுள்ளது. பாகிஸ்தானின் தெற்கு சிந்து மாகாணத்தில் 10 வயதிற்குட்பட்ட 900 மேற்பட்ட குழந்தைகள் கொரோனா பரிசோதனைகளை மேற்கொண்டனர். இவர்களில் பெரும்பாலானோர் வீட்டில் சமூக விலகல் சாத்தியமில்லாத ஏழை குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மார்ச் முதல் விதிக்கப்பட்ட கொரோனா வைரஸ் பூட்டுதல் நடவடிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்குமாறு ஜனாதிபதி அலஜான்ட்ரோ ஜியாமத்தை கூறி குவாண்டமாலா தலைநகர் குவாண்டமாலா நகரில் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தை நடத்தியுள்ளனர். மார்சே, டூனிஸ் மற்றும் ஏதென்ஸில் மக்கள் சம்பிரதாய முறைகளில் முத்தமிடுவது, கைகுலுக்குவது அல்லது பழகுவது போன்றவைகளை வழக்கமாக கொண்டுள்ளவர்கள். ஆனால் கொரோனா வைரஸினால் தற்போது சமூக இடைவெளி கடைபிடிக்கப்படுவதால் புதிய சமூக சடங்குகளை அவர்கள் கண்டுபிடித்து வருகின்றனர். இந்தியா கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டுள்ள 9வது நாடாகும். அதே நேரத்தில் இறப்புகளின் எண்ணிக்கை சீனாவின் அதிகாரப்பூர்வ எண்ணிக்கையை தாண்டியுள்ளது. இந்தியாவில் மொத்தம் 167,250 பேர் கொரோனா தொற்றுக்கு உள்ளாகியுள்ளனர். சீனாவின் 82,995 பாதிப்புகளை விட 2 மடங்காக இது அதிகரித்துள்ளது. சீனாவில் இறப்புகள் 4,634 இருந்த நிலையில் இந்தியாவும் 4,797 இறப்புகளுடன் சீனாவை விஞ்சியுள்ளது. இந்த மாதத்தில் பாதிப்புகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. சிறப்பு ரயில்கள் மற்றும் விமானங்கள் வழியாக மக்கள் பரவலாக செல்வதால் நாடு தழுவிய ஊரடங்கின் 4வது கட்டத்தின் போது பல்வேறு கட்டுப்பாடுகளை தளர்த்துவதாலும் பல மாநிலங்களில் வெளியில் இருந்து வரும் மக்களால் பாதிப்பு அதிகரித்து வருவதும் காரணமாகும். இந்தியாவில் இதுவரை 33,000 மேற்பட்ட கொரோனா பாதிப்பு பரிசோதனைகள் நடத்தப்பட்டுள்ளன. அடுத்த வாரம் தாய்லாந்து ஊரடங்கு உத்தரவு நேரங்களை குறைக்கும் மற்றும் வணிகங்களுக்கான கட்டுப்பாடுகளை எளிதாக்கும் என்று அரசாங்கம் கூறியுள்ளது. ஜூன் 1 முதல் திரையரங்குகளும் மீண்டும் திறக்கப்படலாம். ஆனால் ஒரே நேரத்தில் 200 மேற்பட்டவர்கள் இல்லாமல் கடுமையான சமூக விலகல் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட உள்ளன. உள்ளூர் நேரப்படி 11 முதல் அதிகாலை 3 வரை ஊரடங்கு உத்தரவு குறைக்கப்படும். மேலும் இந்த மாத தொடக்கத்தில் மீண்டும் திறக்கப்பட்ட வணிக வளாகங்களும் அவற்றின் இயக்க நேரத்தை நீடிக்க அனுமதிக்கப்பட உள்ளது. சமூக ஊடக இணையதளங்களுக்கு இருக்கும் சில சட்டப்பூர்வ பாதுகாப்புகளை நீக்கும் நோக்கத்தை கொண்ட செயலாக்க ஆணையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். ஃபேஸ்புக், ட்விட்டர் உள்ளிட்ட நிறுவனங்கள் தங்களது தளத்தில் பதியப்படும் உள்ளடக்கங்களை மேற்பார்வம் செய்யும் விதத்திற்காக அவற்றின் மீது சட்ட ரீதியிலான நடவடிக்கைகளை அரசு எடுப்பதற்கு இது வழிவகை செய்கிறது. Social media companies that engage in censoring or any political conduct will not be able to keep their liability shield. That's a big deal. இந்த உத்தரவில் கையிடும் போது சமூக ஊடகங்களில் பகிரப்படும் போலியான தகவல்கள் குறித்து டொனால்டு ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார்.
கடந்த புதன்கிழமை அன்று தனது இரண்டு ட்வீட்களுக்கு உண்மை சரிபார்ப்பு இணைப்புகளை சேர்த்த ட்விட்டர் நிறுவனத்தின் மீது தேர்தல் தலையீடு உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளை ட்ரம்ப் முன்வைத்தார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தவறான தகவல்களை ட்விட்டரில் பதிவு செய்ததை ட்விட்டர் நிறுவனம் அம்பலப்படுத்தியது. இதற்கு பதிலடி கொடுத்த ட்ரம்ப் தங்கள் குரல்களை சமூக ஊடகங்கள் முடக்க பார்ப்பதாக குறிப்பிட்டார். இந்நிலையில் சமூக ஊடக இணையதளங்களுக்கு இருக்கும் சில சட்டப்பூர்வ பாதுகாப்புகளை நீக்க வகை செய்யும் செயலாக்க ஆணையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். ஃபேஸ்புக், ட்விட்டர் உள்ளிட்ட நிறுவனங்கள் தங்கள் தளங்களில் பதிக்கப்படும் உள்ளடக்கங்களை மேற்பார்வை செய்யும் விதத்திற்காக அவற்றின் மீது சட்ட ரீதியிலான நடவடிக்கையை அரசு எடுப்பதற்கு இது வழிவகை செய்கிறது. அதே சமயம் இந்த செயலாக்க ஆணை சட்ட ரீதியிலான சவால்களை எதிர்கொள்ளும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. யூடிவியின் மாலை நேர பிரதான செய்தி அறிக்கையை இத்தோடு நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை நாளை இரவு 7:30 மணிக்கு இடம்பெறும். அதுவரை யூடிவியின் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள்.